எனக்கே தெரியல உனக்கு புரிஞ்சுதா? புரியல. உனக்கு புரிஞ்சுதா? ஒரு மண்ணாங்கட்டியும் புரியல. ஆனா 2020 காயத்ரியை பார்க்க சமக்கூலா இருக்கு. என்ன 2020ல கொஞ்சம் நல்லதா ட்ரெஸ் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். நீ என்ன எப்படி இருக்க? ஹோ மேடம்க்கு என் ட்ரெஸ் பிடிக்கலையோ? ரொம்ப நாளா எங்கேயும் வெளியே போகாம வீட்லயே நீ உட்காந்துட்டு இருந்தா இந்த மாதிரி தான் நீ ட்ரெஸ் போட்டிருப்ப. அப்ப 2020ல எனக்கு சம்மரிஸ்டா? வாரத்துல நாலு நாள் ஃபிளைட்ட புடிச்சு புடிச்சு சென்னையில போய் ஷூட் பண்ணி இங்க பெங்களூர்ல வந்து என் குடும்பத்தை பார்த்து பார்த்து ஓஞ்சிட்டேனா? வீட்லயே இருக்கலான்ற? அப்ப 2020 சம்மர் ரெஸ்ட் போல? ஐயோ பா, இப்படி அலையறியே. 2020ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நான் சொல்லவா? வேணா வேணா சொல்லாத. டைம் டிராவல் பண்ணும்போது இந்த டைம்ல எல்லாம் மாறாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. பாஸ்ட மாத்திட்டா ஃபியூச்சரும் மாறுமா? ஏன் இப்படி எல்லாம் சொன்னது? நிறைய பேர் சொல்லிருக்காங்க. இந்த சினிமால எல்லாம் கூட நிறைய சொல்லுவாங்களே, இந்த பேக் டு தி ஃபியூச்சர், அவெஞ்சர்ஸ் படம், அப்புறம் தமிழ்ல கூட நேற்று இன்று நாளையில எல்லாம் டைம் லைன் மாறாம பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. சரி சரி, சேஃபாவே இருப்போம். அப்போ 2020ல என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் க்ளூ மட்டும் கொடுக்கவா? நல்ல ஐடியா. நான் இப்பதான் 2020க்கு ரெசல்யூஷன்ஸ் எழுதிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் பார்த்து சொல்லு. வருஷம் வருஷம் நிறைய பிளான் போடுறேன், நிறைய ஃபெயில் ஆகுது. நீ படிச்சு பார்த்து 2020ல எதெல்லாம் சரி வரும், எதெல்லாம் ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொன்னா என்னோட அத்தனை 2020 ரெசல்யூஷன் சக்சஸா இருக்கும்ல? பார்த்து சொல்ல. ஏன் சிரிக்கிற? சொன்னாதானே தெரியும். வேலைக்கு கம்மியா டிராவல் பண்ணணும் அதுவா, இல்ல ஏன் சந்தோஷத்துக்கு அதிகமா டிராவல் பண்ணணும் எழுதிருக்கேனே அந்த விஷயமா, எது கரெக்டா இருக்கும்? இத பாரு, I will travel less. அப்படின்னு எழுதி அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சிரு. அப்ப கரெக்டா இருக்கும். அது சரிதான். எப்ப பார்த்தாலும் ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வீட்டுல டைமே கிடைக்க மாட்டேங்குது. வீட்டுல இருந்தா கொஞ்சம் ரெஸ்டும் இருக்கும்ல? கரெக்ட். இந்த ரெசல்யூஷன் கரெக்டா இருக்கும். தேங்க்ஸ், நல்ல ஐடியா. இதை பாரு, கோ டு த ஜிம் எவ்ரி டே. ஃபர்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணு. கலாய்க்கிறியா? வருஷா வருஷம் எழுதுற ஆனா செய்ய மாட்டேன்ற, அப்படிதானே? கரெக்ட். அதே ரீசன் தான். கட் பண்ணிடவா? அடுத்த பாயிண்ட் செம்ம. என் ஹஸ்பண்டோடையோ கிட்ஸோடையோ நிறைய டைம் ஸ்பெண்ட்ன்ற பாயிண்ட். வேலையை விட ஷாப்பிங்கை விட என் ஹஸ்பண்ட் அண்ட் கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னு எழுதியிருக்கேன். சூப்பர் மா. ஏ நடக்காதா? என்னால முடியாதுன்னு சொல்றியா? நோனோ, சூப்பரா சூப்பர்ன்னு தானே சொன்னேன். கட் பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லையே. இந்த பாயிண்ட் வந்து உனக்கு செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். இருக்கட்டும் இருக்கட்டும். அப்படியா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. சூப்பர். வேற இந்த பாயிண்ட், என்னோட பிறந்த நாளுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணி வீட்டுல ஒரு மிகப்பெரிய கிராண்ட் பர்த்டே பார்ட்டி கொண்டாடணும்னு எழுதிருக்கியே, கேன்சல் பண்ண. ஏன்? வருஷம் வருஷம் பர்த்டே பார்ட்டி பிளான் பண்றதுக்கு ஒண்ணு, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். இல்ல சோம்பேறித்தனம். இந்த வருஷம் தான் நிறைய டைம் இருக்கு, வீட்டுல நீ இருக்க போறேன்னு சொல்றல. அப்ப 2020ல ஒரு பெரிய பார்ட்டி பிளான் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடலாம்ல அப்படிங்கிற. சரி இருக்கட்டும், முடியாம இல்ல, நத்திங் இஸ் இம்பாசிபிள், விட்டுருவோமே, இருக்கட்டும். சரி, அப்ப மெனு எல்லாம் நான் இப்பவே பிளான் போட்டுறேன். கொஞ்சம் வீட்டுல சமைக்கிறேன். ஆனா 100 பேர்னா கண்டிப்பா ஒரு கேட்டரிங் கம்பெனியை ஹையர் பண்ணி தானே ஆகணும். அதெல்லாம் செம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். சாப்பாடு விஷயத்துல எந்த டென்ஷனுமே கிடையாது. ஈஸியா? எப்படி? நான் சொன்னா நம்பு, அவ்வளவுதான்.
ஆமா, இந்த கூகுள் மீட், ஜூம் கால் இதெல்லாம் முன்னாடி ட்ரை பண்ணிருக்கியா? இல்லையே. ஏன்? இல்ல இல்ல, எந்த பெரிய விஷயம்லாம் இல்ல. முன்னாடி பண்ணலனா என்ன, சீக்கிரமாவே கத்துப்ப. அப்படியா? அப்ப 2020ல நிறைய புது புது விஷயங்கள்லாம் நான் கத்துப்பேனா? கரெக்டா போட்ட பாரு, அத வேணா எழுது. 2020ல ஐ வில் லேர்ன் மெனி நியூ திங்ஸ் அப்படின்னு எழுதிக்க. லேர்னிங் மட்டும் இல்ல, டீச்சிங் கூட எழுதிக்க. ஐ வில் பி அ டீச்சர் இன் 2020. அப்போ செம்ம ரெசல்யூஷன், கரெக்டா இருக்கும். டீச்சரா? அப்போ சத்குரு மாதிரிலாம் லெக்சர் கொடுப்பேனா? அந்த அளவுக்கு எல்லாம் ஹையம் பண்ணாத. என்னோட குழந்தைங்களுக்கு நான் வந்து ஸ்கூல் ஒர்க் சொல்லி கொடுப்பேன், டீச் பண்ணுவேன். அதுதான் நான் மீன் பண்ணது. கிட்ஸ் ஸ்கூல் ஒர்க்ல எப்பவுமே அதிகமா கவனம் செலுத்தணும்னு தோணுது, ஆனா செஞ்சது இல்ல. சரி, 2020ல அதையும் செஞ்சா போச்சு. கிட்ஸ் கூட உனக்கு இருக்குமா? எக்கச்சக்கமான டைம் கிடைக்க போகுது உனக்கு கிட்ஸோட. நீ நம்ப மாட்ட, அந்த அளவுக்கு டைமான டைம் தான். சரி, அடுத்தது பாருங்க. மோர் டைம் கார்டனிங் அப்படின்னு எழுதியிருக்க. இது சூப்பர்வா? இருக்கட்டும் இருக்கட்டும். வா, 2020 ஒரு சூப்பர் இயரா இருக்க போறது போல. சரி, வேற ஏதாவது புதுசா ரெசல்யூஷன் போடணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்ல. சொந்த சேனல் ஆரம்பிப்ப அப்படின்னு போட. சேனலா? ஆமாண்டி, இங்க கோடி கணக்குல பணம் அப்படியே குட்டி கிடக்கு. சன் டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவின்னு ஆரம்பிக்கிறதுக்கு. பைத்தியம். ஏய், பைத்தியம் கிட்டே சொன்னேன், அப்புறம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். போ. மட்டும் இதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணு. 2020ல சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் சாப்பாடு தான். என்ன கிடைக்குதோ அதைத்தான் சாப்பிடணும். கேன்சல் பண்ணுதா? சரி. ஆமா, ஒர்க் லெஸ், ரீட் மோர், ரெஸ்ட் மோர், நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கேனே, அதெல்லாம் ஓகேயா? அதெல்லாம் பார்த்தேன், எல்லாம் சூப்பர், எல்லாமே இருக்கட்டும். அப்புறம் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் ஆஃபர் போயிட்டு இருக்குல்ல, உங்ககிட்ட ஆஃபர் கோட் இருக்குல்ல, அது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி உன்னோட நெட்ஃப்ளிக்ஸை ஞாபகமாக ரெனியூ பண்ணி வச்சுக்க. ஓகேயா? சரி, ரெனியூ பண்ணிடுறேன். 2020 ஒரு சூப்பர் இயராக இருக்க போகுது போல. நான் நினைச்சது எல்லாமே நடக்க போகுது. ஐ எம் சோ எக்ஸைட்டட். அந்த ரெசல்யூஷன்ஸ் எழுதுனது ஒரு வாட்டி காட்டேன். நம்ம என்னெல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம் நான் கொஞ்சம் பார்க்குறேன். கொடு. கம்மியாக ஒர்க் பண்ணணும், என்னோட சந்தோஷத்துக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணணும், என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் கிட்ஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு பெரிய பர்த்டே பார்ட்டி பிளான் பண்ண போகிறேன், நிறையா ரீட் பண்ண போகிறேன், நிறையா டிவி பார்க்க போகிறேன். சூப்பரா, இதை விட ஒரு நல்ல வருஷம் இருக்க முடியுமா? நியூ இயர் ரெசல்யூஷன் போட்டோன்னு மறைஞ்சிட்டேன், ஒரு பாய் கூட சொல்லலையே. சரி, பரவாயில்ல. தேங்க்யூ ஸோ மச். 2020 ரெசல்யூஷன் என் கையில் இருக்கு. என்னோட ரெசல்யூஷன்ஸ் நான் எழுதி முடிச்சிட்டேன். உங்க ரெசல்யூஷன்ஸ் நீங்க எழுதிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கண்டிப்பா அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு யூனிக் வீடியோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.